நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தற்போது சுபத்துவ வீடியோக்களில் ராகு உச்சனின் வீட்டில் அமர்ந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லியிருந்தேன். அப்போ சுபத்துவ அமைப்புகளில் சுபத்துவத்திற்கு நேர் எதிர்தானே பாபத்துவம். அப்போ உச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகு நல்ல பலன்களை செய்வார் என்றால் நீச்சனின் வீட்டில் அமர்ந்த ராகு சாதகமற்ற பலன்களை தருவார் அப்படிங்கிறது விதி. யாராக இருந்தாலும் ராகு இந்த நிலைமை இப்போ சமீபத்தில் 1970ஸில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கும். ராகு கும்பத்தில் இருப்பார். கும்பத்தில் இருக்கின்ற ராகுவை நீச்ச சனி, அதாவது கும்பத்தில் ராகு இருக்கிறார், சனி நீச்சமாக இருப்பார். விருச்சிகத்தில் ராகு இருக்கும் பொழுது மேஷ விருச்சிகம் ரெண்டுன்னு கூட எடுத்துக்கலாம். மேஷ விருச்சிகத்தில் ராகு இருக்கும்போது செவ்வாய் நீச்சம் அடையக்கூடாது. மேஷத்தில் இருந்தாலும் விருச்சிகத்தில் இருந்தாலும் ராகு இருக்கும் பொழுது செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கக்கூடாது. நீச்சனுடைய வீடு என்றாகி விடுகிறது. அதை போலவே ஒரு நிலையில் இங்கே ராகு செவ்வாய் சனி இருவரோடும் ஒரு நிலையில் தொடர்பு கொள்ளும்போது அந்த இடமே நசித்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மையான பலன். எந்த ஒரு நிலையிலும் இந்த மூன்று பாவர்களும் இப்போ இந்த இங்கே திரையில் கட்டத்தில் காட்டப்பட்டிருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா ராகு மேஷத்தில் இருக்கிறார், செவ்வாயோடு இணைந்திருக்கிறார், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். ராகு விருச்சிகத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சனி பத்தாம் பார்வையாக மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார். ஏதாவது ஒரு நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷத்தில் மேஷராக நன்றாக இருப்பார்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா, அந்த நன்றாக இருப்பார் என்கின்ற பலனை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, நன்றாக இருப்பார் அப்படிங்கிற பலனை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இங்கே இருக்கின்ற அந்த இங்கே பார்க்கின்ற தொடர்பு கொண்டிருக்கின்ற செவ்வாய் சனி ரெண்டு பேருக்குமே இருக்கும். ஒரு பாவகத்தில் மூன்று பாவர்களும் ஒரு ஒட்டு மொத்தமாக தொடர்பு கொள்வார்களே ஆனால் மகர ராகு கும்பராகு ஆட்சி பெற்ற சனியோடையே இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இதை தலைகளாக கூட போட்டுக்கோங்க. உச்சம் பெற்ற சனி செவ்வாய் கூட இருந்துக்கிறார், செவ்வாய் கூட இருந்துக்கிறார், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. சனியோடு இணைந்தாலும் பரவாயில்லை, செவ்வாயின் பார்வை வாங்கினாலும் பரவாயில்ல. தொடர்புன்றதை ஒரு உதாரணமாகத்தான் காட்டியிருக்கிறேன். ஆக இங்கே இந்த நிலையில் ராகுவின் பாபத்துவம் 5. ராகு சனியின் வீடுகளில் இருக்கிறார், ஆட்சி பெற்ற சனியின் வீடுகளில் இருக்கிறார், அதாவது மகர கும்பத்தில் இருக்கிறார். இங்கே கோடு போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எதிரே கடகத்தில் இருக்கின்ற நீச்ச செவ்வாய் ஏழாவது பார்வையாக ராகுவையும் சனியவும், அல்லது எட்டாவது பார்வையாக ராகுவையும் சனியவும், மகர கும்பம் இரண்டு வீடுகளையும் கடகத்தில் இருக்கின்ற செவ்வாய் பார்ப்பார். அங்கே ராகு அமரும்போது இப்போ இதே இங்கே ராகு சனி இணைந்திருக்கிறார்கள், எதிரே நீச்ச செவ்வாய் இருக்கிறார், கன்னி லக்னமாக வைத்துக் கொள்ளலாம், மகர ராகுனே வச்சுக்கலாம். மகர ராகு இங்கே ராகுவின் தசை வந்தவுடனே குழந்தைகளை பாதிக்கும். இதே போன்ற ஒரு இந்த அமைப்பு இருக்குது, அதை விளக்கணும்னு தெரியல. மகனை இழந்த தாயின் அமைப்பு ஒன்று இருக்குது, பேசப்படாமலே இருக்குது. இதே போன்ற ஒரு அமைப்பில் மகனை ஏன் இழந்தார் அந்த தாய் என்கின்ற அமைப்புக்கு சில ஜாதகங்களை வச்சுருக்கிறேன். அது இந்த இதே மாதிரி ராகு சனி அமைப்பு தான். ஐந்தாம் இடத்துல புத்திர சோகத்தை கொடுப்பார். இந்த அமைப்பில் இருவேறு விதமான பலன்களும் உண்டு. சில நேரங்கள்னா குழந்தைகளே கொடுக்க மாட்டார், குழந்தையை கொடுக்க மாட்டார், பெண் குழந்தையை கொடுத்து ஏதாவது புத்திர சோகத்தை கொடுப்பார், அல்லது ஆண் குழந்தை குருவின் நிலையை பொறுத்து. சரி, ஏன் இதெல்லாம் எப்படி நடக்கும்,